இது விரைவு செய்திகள். ஆந்திராவில் இருந்து இலங்கைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கடத்தரப்பட்ட 200 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் ஆம்புலன்ஸை ஓட்டி வந்த நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மார்ஷல் டெரன்ஸ் ராஜா என்பவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கஞ்சா கடத்தியதாக கூறினார். மேலும் ஆந்திராவில் இருந்து நாகப்பட்டினம் வழியாக படகின் மூலம் இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஈரோடு அடுத்த வெள்ளோட்டில் பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட வன அலுவலர் கௌதம் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை நாளன்று மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதால் பறவைகளுக்கு தொந்தரவு ஏற்படும் என்பதால் தீபாவளி நாட்களில் சரணாலயத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் பட்டாசு வெடிக்க வனத்துறையினரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை அப்பகுதி மக்கள் அறிந்து கொள்ளவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாட விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜ் செய்யும் சுமார் 10,000 மையங்களை இந்தியன் ஆயில் நிறுவனம் ஏற்படுத்த உள்ளது. நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் இந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக மின்சார வாகனங்கள் இருப்பதால் அத்தகைய வாகனங்களின் தடையற்ற போக்குவரத்தை ஏற்படுத்த நாடு முழுவதும் இந்த மையங்களை இந்தியன் ஆயில் நிறுவனம் ஏற்படுத்த உள்ளது. முதல்கட்டமாக மும்பை, தில்லி, பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத், சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் இந்த மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வெங்காயத்தின் விலை குறைவாக உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வெங்காயத்தின் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளினாலும் தேவைக்கு ஏற்ப வெங்காயம் சேமிக்கப்படுவதன் காரணமாகவும் நிலையான விலை கட்டுக்குள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்காயத்தின் சில்லறை மற்றும் மொத்த விலை முறையே 1 கிலோவுக்கு 40.13 ரூபாயாகவும் குவிண்டாலுக்கு 3,215.92 ரூபாயாகவும் உள்ளது. பிளஸ் ஒன் துணைத் தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்குநர் சா சேதுராமவர்மா தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற பிளஸ் ஒன் துணைத் தேர்வு முடிவு மதிப்பெண் பட்டியலை 9ஆம் தேதி காலை 11 மணி முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் வரும் 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில் நேரில் சென்று உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபா தீப ஆராதனையும் உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் கோவில் யாகசாலை மண்டபத்தில் யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி விழா தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 9ஆம் தேதி சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. Thank you.